குக் வித் கோமாளி. இன்னைக்கு எபிசோட் வேற லெவல், பயங்கரமா போச்சு. ஸோ கடைசியில எண்டில் ஒரு ட்விஸ்ட், யார் அந்த இம்யூனிட் வின்னர், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் டாஸ்க் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க, ட்ரை கலர் சேலஞ்ச். அந்த ட்ரை கலர் சேலஞ்ச்னா ரெட், கிரீனு அண்ட் ஒயிட், இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஷ்ஷு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பானையில் அந்த கலர் போட்டு போட்டு ஸோ செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிவாங்கிக்கு அவங்க எதிர்பார்த்த ஒயிட் கலரு, அப்புறம் யார் விசித்ரா அவங்களுக்கு எடுத்த ரெட் கலர், அந்த மாதிரி கலர் காம்பினேஷனே சூப்பராக செட் ஆச்சு. பட் அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுற ஆள் ரோஷினி கேட்ட கலர் வரல அப்படின்ற மாதிரி அந்த அட்வான்டேஜை பயன்படுத்துகிற டைமில் பார்த்தீங்கன்னா, புகழ் வந்து சுஷிக்கு சொன்ன கலரை எடுக்காததால் ஸோ அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணுறாரு புகழ் வந்து, சரி எனக்கு இந்த அட்வான்டேஜ் கொடுத்துரு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் சுஷ்டி கேட்டது ஒயிட் கலர், பட் அங்கே அட்வான்டேஜ் கேட்டு மாற்றுனது ரெட் கலர் மாற்றணும்னா சுஷ்டி ஒரு பக்கம் அப்செட் ஆகிட்டாங்க, புகழை போட்டு சாத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு காம்பினேஷன் வேற லெவலாக போதுங்க, புகழ் சார் சுஷ்டி அவங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறதே வேற லெவலு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சரின்னு வேற புகழை ரொம்பவே வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த ட்விஸ்ட் என்னன்னா, ஸோ அந்த ரெண்டு கம்பை பேலன்ஸ் பண்ணி சமைக்கணுங்க. ஸோ இந்த வயதில் ஒரு கம்பு, ஆப்போசிட் கோமாளி வயதில் ஒரு கம்பு அப்படி வச்சுட்டு ரெண்டு பேரும் சமைக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. பட் இந்த மெயின் டாஸ்கை வந்து நல்லா சமைச்சு யார் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, நாலு பேர் அதில் வந்து ஷிவாங்கி ஒன்று, விசித்ரா, சகிலா மற்றும் ஷெரின், இவங்க நாலு பேரில். ஸோ அதில் ஸ்நாச்சஸ் ரவுண்டை பொறுத்த வரையும், ஸோ அந்த பழைய சீசன் யாருன்னா குக்கு வின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்த இம்யூனிட்டி போயிடும்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இந்த சீசன் குக்கு, ஒரே ஒரு சகிலா மட்டும் பழைய சீசன்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ சக்கிமாவை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி சமைப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரவுண்டு இருந்தாவே மற்ற குக்குங்கெல்லாம் பயம் இருக்கும். ஸோ இவங்க இதுக்குள்ளே வந்தவொடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் பயம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரவுண்டு தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. செகண்ட் அந்த மெயின் டாஸ்க்கில் என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட்டை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்தாங்க. சக்கிமா வந்து பாவக்காய் எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஷெரின் வந்து பாலக்கீரை, சிவாங்கி பீட்ரூட்டு, விசித்ரா வந்து இது என்னது பூசணிக்காய் இது எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் சமைக்க மாட்டீங்க, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சீட்டு குளிக்க போகிற மாதிரி அந்த நாலு பேர் எடுத்துகிட்டு வந்து அந்த சீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக போய் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஷெரீனுக்கு பாவக்காய் வந்துடுது, அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு வந்து பாலக்கீரை போயிடுது, சகிலாவுக்கு வந்து பூசணிக்காய் வந்துடுது, கடைசியில் வந்து சிவாங்கியோட விஷயம் சிவாங்கிக்கு வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது. சரி அப்படி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி திருப்பி எல்லாரோட பேர் போடும்போது திரும்பவும் பாவக்காய் வந்தது. ஸோ அந்த பாவக்காய் வந்தவொடனே என்னால் பண்ண முடியாது, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பாவக்காய் எனக்கு வராமல் இருந்தால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்றத ஓப்பனாக ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் வந்து இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணோடனே ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க செஃப் வெங்கடேஷ் பட்டும் சரி ஜாம் பட்டும். இது ஒரு கேம் ஷோ, இது ஒரு காம்படிஷன் இது. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன்றது சொல்கிறதுக்கெலாம் ரைட்ஸ் கிடையாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, என்ன சீரியஸாக எடுக்காமல் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசினோடனே சிவாங்கி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போய் பண்ணுறாங்க. பட் இது ஒரு கேம் தாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலான்றதான் எனக்கும் தோணுச்சு, அதை சீரியஸ் ஆக்க வேணான்ற மாதிரிலாம் எனக்கும் இருந்தது. பட் சிவாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஷ்ஷை வச்சு நான் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சிவாங்கி அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே கமெண்ட்ஸ் வாங்கும்போது கூட செகண்டில் வேற லெவல் கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் அந்த அட்வான்டேஜ் அந்த இம்யூனிட்டியை வின் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷக்கிலாங்க. ஸோ அதில் மட்டன் பண்ணதும் சரி, செகண்டில் வந்து இந்த அல்வா பண்ணதும் சரி, ரெண்டுத்திலையும் பயங்கரமாக கலக்கி இந்த அட்வான்டேஜை வின் பண்ணிட்டாங்க. ஸோ சாரி இம்யூனிட்டியை வின் பண்ணிட்டாங்க. இந்த இம்யூனிட்டியை வின் பண்ணதோட ஸோ அவள் அடுத்த வாரம் எல்லா குக்குமே டைரெக்டாக இம்யூனிட்டி எலிமினேஷன் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த எலிமினேஷன் ரவுண்டு போயிருக்காங்க ஆறு குக்குமே. ஸோ அந்த ஆறு குக்கில் யார் அடுத்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்றது தான் ட்விஸ்ட்டு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி அந்த ஆறு எலிமினேஷனை கூட கேன்சல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.